வெல்கம் டு நல்லி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம், ரவா கொலக்கட்டை. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரவா ஒரு கப், அதே அளவுக்கு சர்க்கரை, தண்ணி. ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டுட்டு, நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாக காய்ச்ச போகிறேன். ஸோ இதில் எதுவும் தூசி இருக்காது. ஸோ நான் அப்படியே பாக காய்ச்சிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை உள்ளே சேர்த்துடலாம். ரவை போட்டதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு வந்து ரொம்ப சிம் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம கொலக்கட்டை பிடிக்க போகிறோம். இப்போ இது ஆறிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பிடிச்சிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு நார்மல் கொலக்கட்டை ஷேப்பில் அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு இட்லி தட்டில், இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாலும் ஸ்டீமரில் வைக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் கூட லைட் ஷைனிங் வந்திருக்கு. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கொஞ்சம் உடையும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம எடுத்தால் அது வந்துடும். கீழே வந்து கீ அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஒட்டாமல் தான் வரும். பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குன்னு நல்லா தெரியுது அதில். ஸோ ஈஸியான கொலக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.